Welcome to Where Reaction. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மட்ட ஒருக்கா சேனல்ல இருந்து ஸ்பின் ஆஃப் கரெக்டர் இன் தமிழ் சினிமா அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹலோ யூடியூபர்ஸ், வெல்கம் டு மட்ட ஒருக்கா. ஊர்கா பொதுவா நமக்கு ஏன் நம்ம தெரிஞ்ச முடிஞ்சு திடீர்னு பார்த்தா யோ மிலிட்ரி நீனே இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்க தோணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம தமிழ் மூவிஸ்லையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஏதோ ஒரு கேரக்டரை இன்னொரு படத்தில் பார்ப்போம். அப்படி ஒரு படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு படத்தில் வந்துச்சுன்னா அது பேர் ஸ்பின் ஆஃப். மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு ஜோக்கர் கேரக்டர் பேட்மேனில் வந்த ஒரு கேரக்டர், அது ஒரு டிசி டிசைன் பண்ண ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு தனியாக ஒரு படமே எடுத்தாங்க இல்லையா? அதுதான் ஸ்பின் ஆஃப். ஹாலிவுட்டில் இது ரொம்ப சகஜமாக வரும். நாம இந்த மாதிரி நிறைய மூவிஸை பார்க்கலாம். ஆனால் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவிலே இந்த கான்செப்ட் நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இப்போ பார்ட் ஒன்ல வர கேரக்டர்லாம் இன்னொரு படமான அதோட பார்ட் டூ பார்ட்டியில் வருது, அப்போ ஸ்பின் ஆஃப்ல சேராது அப்படின்னு உங்களில் ஒரு சிலர் குதக்கம் யோசிக்கலாம். அதெல்லாம் இந்த ப்ரீக்வல், சீக்வல், இன்டர்கோல், கேரக்டர் எக்ஸ்டென்ஷன், ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு படத்தில் ஆல்ரெடி வந்த ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுத்து மூச்சு கொடுத்து இன்னொரு படத்தை ரீப்ளேஸ் பண்ணா அதுதான் ஸ்பின் ஆஃப். தமிழ்ல ஃபுல் ஃபிளெட்ஜா ஒரு ஸ்பின் ஆஃப் பெருசா வந்தது இல்லை. ஆனா ஆண்டவர் தசாவதாரத்துல வந்த அந்த பல்ராம் நாய் கேரக்டருக்கு உயிர் கொடுத்து சபாஷ் நாய்டு ஸ்டார்ட் பண்ணாப்ல அப்புறம் என்னாச்சு நமக்கு தெரியும். இருந்தாலும் நாம ஸ்பின் ஆஃப் தொட்டதே இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்ல ஸ்பின் ஆஃப் கான்செப்ட் கேமியோவோ காமிக்காவோ சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் நிறைய படத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்ப்ப வாங்க. கல்யாண ராமன் ஃப்ரம் ஜப்பானின் கல்யாண ராமன். 1979 கல்யாண ராமன் ஒரு சூப்பர் ஹிட் படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து அந்த கல்யாண ராமன் கேரக்டர் ரீட்டைன் பண்ணி அதுக்கு கதை புகுத்தி 1984 ஜப்பானின் கல்யாண ராமன் எடுத்தாங்க. அண்ட் அந்த கல்யாண ராமன் கேரக்டர் அச்சஸ் எல்லாம் மாறாம ரீட்டைன் பண்ணி ஒரு கதை பின்னி வந்தனால இதை நம்ம சீக்கிரம் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சிங்க பெருமாள் ஃப்ரம் அப்பா. பொதுவாக நம்ம ஊர் வில்லன் காமெடி பண்ணால் அது சமயம் அவுட் ஆகும். அதுக்கு ரீசன் எக்ஸாம்பிள் பவானி. காமெடிக்கு வந்து வில்லனாக ப்ளே பண்ண தம்பி ரமே கேரக்டர் சமுத்திரக்கணி தன்னோட அப்பா படத்தில் ஹிந்தி பேசுகிறாமா அப்படியே அந்த சிங்க பெருமாள் கேரக்டரை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாரு. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. அடுத்து மூணாவது கொக்கி குமார் ஃப்ரம் வை ரஜபை. கேள்விப்பட்டிருக்கியா? சும்மா ஒரு கேமியோ இல்லாம கதையோட பினிஷிங் ஹெல்ப் பண்ற மாதிரி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி ஐஸ்வர்யா ஆசமா பிரசன் பண்ணிப்பாங்க. உடனே சொல்ல தெரியுது. அப்ப நம்ம கூட வா, கார்ல பேசினே போவோம். நீலாம்பரி ஃப்ரம் பாபா. தமிழ் சினிமாவில் பில்லினா எல்லாருக்கும் பயன் ஞாபகம் வருது, பனையாம்பரிதான். பாபாவோட ரஜினி செக் பண்ற பேர்ல ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு பேர்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு மந்திரத்தை நீலா பரிமலை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி சின்ன பண்ணிருப்பாங்க. ஆமா, படையப்படத்தை நீலா போய் செத்துருவாங்களே அப்படி பாபால சின்ன கிளாஸ் கிடைக்குதே அப்படி யாரும் எங்க கேள்வி கேட்காதீங்க. சசிகுமார் இந்த படத்துல அவருக்கு பதிலா அந்த படத்துல சார்ஜ் எடுத்து பொறுப்பு பண்ணி கொடுத்துருப்பாப்ல. கடைசி பண்ணிட்டு
பன்னீர் செல்வம் ஆபீசர் ஃப்ரம் சத்யம். இந்தி படத்துல ஆர்டி ஆபீசரா வந்து ஒண்டி கட்டியாவே காலேஜ் படிச்சிட்டு செந்தில ஆரடி கார்த்தி விசா நடிச்ச சத்யம் படத்துல காமெடி பிளேயர் காக அதே மாதிரியே வரும். கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்க. ஆமா பாலா அண்ணா கவுண்ட மணி சாகல இரு அப்படியே இருக்காரு சுத்தமா எந்த மாற்றமும் இல்ல. இதே ராஜா ஃப்ரம் மானா கத்தரி. தான் லவ் பண்ற பொண்ணு கிட்ட காதல சொல்ல தெரியாம கடைசி வரை கையிலே வாழ்ந்துட்டு இருந்த இதே முள்ளி கேரக்டர் அவர் பையன் அதர்வா ஹீரோ ரிலீஸ் ஆன மானா கத்தரி படத்துல லவ் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்பின்அப் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த சுத்தம் அப்படியே அவரு கடைசி படமா வந்து போச்சு. இதே முள்ளி ஃப்ரம் கேட்டர் அந்த இதே முள்ளி மானா கத்தரி ஸ்பின் ஆஃப் பண்ண மாதிரி மேலமண்ட இதே முறையே தனக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா பேண்டை வச்சுட்டு படம் வந்து வைபவ் கூட்டி வந்து முன்னொரு காலத்துல பேட்டியோட ஃப்ரெண்ட் சசிகுமார் கல்யாணத்துக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ண வச்சு ஸ்பின் ஆஃப் பண்ணிருப்பாங்க. சீட் பண்ற பொண்ணுங்களை சிட் பண்ண முறையில கொலை பண்ணிட்டு இருக்க மன்மதனை கூட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஸ்னேக கேரக்டருக்கு கருமாதி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இது போக நீங்க ஏதாவது படத்துல கவனிச்சு இந்த மாதிரி ஸ்பின் ஆஃப் கேரக்டர் ஏதாவது இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது போக இந்த படத்துல வர இந்த கேரக்டர் ஸ்பின் ஆஃப் மூவியா பண்ண நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற கேரக்டர் முக்கியம் மென்ஷன் பண்ணுங்க. சரி எது இருக்கட்டும் நீ சொல்லு இந்த படத்துல வர இந்த கேரக்டர் ஸ்பின் ஆஃப் மூவியா பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஐயோ வேற சார் நான் என்ன சொல்லுவேன் பரவாயில்ல சொல்லுப்பா இந்த சிங்கப்புலி படத்துல இருந்த ஆன்டி சீனியர் ஸ்பின் ஆஃப் மூவியா பண்ண நல்லா இருக்கும் சப்போர்ட். வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு. அதுல அந்த நீலாமரி கேரக்டர் மட்டும்தான் எனக்கும் அது தோணுச்சு அவங்க படத்துல இறந்துருவாங்களே எப்படி இதை கொண்டு வந்தாங்கன்னு நான் கூட நினைச்சிருக்கேன். அது இப்போ இப்போதான் அவர் இந்த சீன்லாம் காட்டுறப்பதான் தெரியுது இதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம படமாக பார்க்குறப்போ அது என்னடா அது திடீர்னு ஏதோ வந்திருக்குன்னு இப்போ இவர் சொல்கிறப்ப தான் புரியுது இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. அந்த ரஜினி படத்தில் அந்த ஒன்று வந்து தெரியல அது கவனிப்பேல் இப்போ தான் பார்க்குறாங்க நல்லா இருந்தது எல்லாம். அதே மாதிரி அந்த தனுஷ் வந்த அந்த படத்தில் வந்ததும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அது கிளைமேக்ஸில் அவர் வந்திருப்பார் அந்த கெஸ்டோலாம் வந்தது அது கரெக்டாக சிங்க் ஆகும். அது வந்து அந்த அந்த கேரக்டருக்கும் அந்த கதையும் கரெக்டாக அது மேட்ச் ஆகும். அது பார்க்கறதுக்கு இவங்க சொன்ன மாதிரி அந்த மாறி கேட்டப்போ இருக்கும் அது ஒருவேளை அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ எடுத்தாங்களா என்னன்னு தெரியல அந்த கிருதா அதெல்லாம் அப்படியே இருக்கும். அது நல்லா இருக்கு. எனக்கு அந்த கோவால சிம்பு லாஸ்ட்ல வருவாங்கல்ல அது ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்க்கும்போது ட்விஸ்டா இருந்தது அது. அதே மாதிரி அவர் லாஸ்ட் வீடியோ அந்த கேட்டிருந்தார் உங்களுக்கு கெஸ்டோலாம் யார் வந்தால் நல்லா இருக்கும்ட்டு எனக்கு வந்து அஜித் சார் தோணுது. ஏன்னா அவர் அவ்வளவோ அந்த மாதிரி கெஸ்டோலாம் வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன். விஜய் சார் கூட ஒரு சில படம் பண்ணியிருக்காரு அந்த வக்கீல் கேரக்டரு அது வந்து ஒரு படத்தில் வந்திருக்கும் அந்த படம் பேர் ஞாபகம் வரல. ஆமாம் ஆனால் அவர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பார்த்தமே ஞாபகம். பட் அஜித் சார் வந்து அந்த மாதிரி பார்த்தமே ஞாபகமே இல்லை. விஜய் சார் நம்ம பார்த்திருக்கோம் அஜித் சார் தான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை. ஸோ அவர் வந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு தோணுது. ஓகே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.